தமிழுக்கு மகுடம் சூட்டிய பேரறிஞர் அண்ணா. சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை போற்றத்தக்க ஆட்சியாளராக, அறிவார்ந்த கருத்து கருவூலமாக திகழ்ந்தவர் என்று தமிழ் கூறும் நல்லுலகம் அவரை அன்போடும் வாஞ்சியோடும் நினைவு கூறுகிறது. அவரிடம் இருந்த பொங்கி பிரவாகம் எடுத்த தமிழ் ஊற்றுதான் அரசியல் வானில் விஸ்வரூபமாக இருந்து நின்று பேரறிஞர் அண்ணா என்று அனைவரது மனதிலும் பதிய வைப்பதற்கு காரணமாக இருந்தது. சொல்ல புதியது பொருள் புதியது என தமிழ் மொழியின் புதிய அடையாளமாக திகழ்ந்தார். மேடை தமிழுக்கு மகுடம் சூட்டினார். நல்ல தமிழ் அறிஞராக, நாவன்மை மிக்க நாவுக்கரசராக, ஆங்கிலத்தில் நாவாடுகிற பாங்கை கண்டு ஆங்கிலேயர்களே வியந்த வித்தகராக, வற்றாத ஓட்டெடுக்கும் எழுத்து வன்மை மிக்க ஒரு எழுத்துக்காரராக, நாடக ஆசிரியராக, நடிப்பின் மெய்ப்பாடுகளை எடுத்துரைக்கும் கலைஞனாக, அரசியலில் உச்சம் தொட்ட ஆளுமையாக, காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சராக என்று விரிந்து பறந்து கொண்டே செல்கிறது பேரறிஞர் அண்ணாவின் பற்றிய நினைவுகள். தமிழ் தாயின் தலைமகனாய், தமிழகத்தின் தனி தலைவராய், திராவிட அரசியலில் பெருந்தலைவராய் திகழ்ந்த அண்ணாவிடம் இருந்து உதித்த சொல் செயல் அனைத்திலும் தமிழ்தான் இரண்டர கலந்து இருந்தது. மொழிக்கும் இனத்திற்கும் அவர் காட்டிய பாதை ஒரு சிறந்த வழித்தடத்தை ஏற்படுத்தியது. ஆகவேதான் உரிமையோடு அண்ணா என்று அழைத்த அனைவரும் அவரது உடன்பிறப்புகளாகினர். அண்ணாவின் அறிவு விசாலமானது, தெரிவு மிக்க உறுதிப்பாடு உடையது. ஆகவேதான் அவரை பேரறிஞர் என்று எல்லோரும் வழிமொழிந்தார்கள். அறிவியல், பொருளியல், உளவியல், அரசியல், வரலாறு, தத்துவம், இலக்கியம் என பன்முக புலமை பெற்றவர். ஆகவேதான் தமிழகத்தின் 20ஆம் நூற்றாண்டை அறிவு யுகமாக மாற்றி காட்டினார். அண்ணாவின் இலக்கிய வளத்தால் இவ்வையகம் திளைத்தது. சமூக சீர்திருத்த கருத்துக்களை தனது எழுத்துக்களின் மூலமாக எடுத்து வைக்கும் ஒரு புதிய உத்தியை கண்டறிந்தார். அதுவே தம்பிக்கு அண்ணாவின் கடிதங்கள். இக்கடிதங்களை தேநீர் கடைகளில் ஒருவர் படிக்க பெரும் கூட்டமாக நின்று கேட்கும் பழக்கம் அக்காலகட்டத்தில் மிக பிரபலமாகும். அண்ணாவின் கடிதங்களை படிக்காமல் சாப்பிடாமல் இருந்தவர்கள் ஏராளம் உண்டு. இவற்றோடு மாத்திரம் இல்லாமல் அண்ணாவின் நாடகங்கள், சிறுகதைகள், புதினங்கள் தமிழக மக்களிடத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. சௌமியன், சமதர்மன், வரதன், நக்கீரன், குறிப்போன், ஒற்றன், வீரன் என்னும் புனை பெயர்களில் இவரது படைப்புகள் வெளிவந்தன. பொழுதுபோக்கிற்காக இலக்கியங்கள் படித்தவர்கள் மத்தியில் சமூக சீர்திருத்த கருத்துக்களுக்காகவும் படிக்கும் சூழ்நிலையாக இவர் மாற்றி காட்டினார். சமூகத்தில் நிலவிய மூட பழக்க வழக்கங்கள், பெண்ணுரிமை, முதலாளித்துவ எதிர்ப்பு போன்றவற்றை தமது படைப்புகளில் வித்தாக மூல கருத்தாக இவரது கதைகள் தூங்கி சுமந்தன. இவரது எழுத்துக்கள் எத்தகைய அழகுணர்ச்சி கொண்டவையாக எதுகையும் மோனையும் கொஞ்சி விளையாடியதோ அதற்கேற்ப இவரது பேச்சு ஒரு புதிய வடிவத்தோடு அனைவரையும் வசீகரித்தது. தமிழ்நாட்டு மக்களின் மாசுகளை அகற்றுவதற்காக, அவர்கள் தம் வாழ்வின் பலவற்றில் மறுமலர்ச்சிகளை வித்திடுவதற்காக மொழி பற்று, இனப்பற்று, நாட்டு பற்று, விடுதலை வேட்கை தமிழ் மக்களிடத்தில் செழித்திடவும், செம்மாந்து நிலைத்திடவும், அவர்கள் வாழ்வு சிறந்திடமும் எத்தகைய எதிர்ப்புகளையும் கண்டு அஞ்சாது செயலாற்றி மக்கள் பணியே மகேசன் பணி என புதிய முழக்கத்தை நாளெல்லாம் பறைசாட்டினார். இதழ்தோறும் இதழ் உரை, கட்டுரை, மடல், ஆய்வுரை, சிறுகதை, புதினம், சிறு நாடகம், நாடகம், கவிதை, ஊரார் உரையாடல், வரலாறு, நந்தி கிளம்பகம் எனும் வடிவங்களில் மக்கள் விரும்பி சுவைக்கும் சுவையான கருத்துக்களை வரைந்தார். ஏனென்றால் அவரே ஒரு முறை சொல்லுகிற போது, நந்தி கிளம்பகம் புது முறை தொடராக அளிக்க எண்ணி இருக்கின்றேன், கோடுகள் தயாராகிவிட்டன, விரைவில் வண்ணமும் கூட்டிட இயலும் என்று வர்ணித்துள்ளார். இவைகள் எல்லாம் எப்போது நிகழ்ந்தன, எப்படி நிகழ்ந்தன என எண்ணி பார்த்தால் நமக்கு வியப்புதான் மேலிடும்.